அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு சிறிய விஷயம், ஆனால் பெரிய தகவல். ரொம்ப சின்ன விஷயம், நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வாழை மரத்தை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். வீட்டுக்கு வீடு தோட்டத்திலே வாழை மரம் இருக்கிறது. அடுத்து நம்முடைய கலாச்சாரத்திலே வாழை மரத்திற்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம். ஒரு நல்ல நிகழ்ச்சி என்று சொன்னால் வீட்டு வாசலிலே வாழை மரம் கட்டுவது என்பதை நாம் வந்து ஒரு கலாச்சார பண்பாடாகவே கொண்டிருக்கிறோம். அதுவும் நல்ல குலை தள்ளிய வாழையை கொண்டு வந்து நிகழ்வு நடக்கின்ற இடத்திலே பந்தலிலே முன்னாலே கட்டும் பொழுது பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். வாழை இப்படி நம் வாழ்க்கையோடு ஒரு நெருங்கின சம்பந்தம் கொண்ட ஒன்று. இதற்கு மேல் வாழை மரத்தை பற்றி நுட்பமாக தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அது வந்து ரொம்ப வளர்ப்பதற்கு ரொம்ப சுலபம். அதாவது அதற்கென்று தனியாக, அது இப்ப நெல்லுன்னா வயல்ல மட்டும்தான் விளையும். யாரும் என் வீட்டு தோட்டத்தில் நான் நெல் பயிரிட்டேன், ஒரு 10க்கு 10 சதுரத்துல நான் நெல் பயிரிட்டு வளர்த்தேன் என்று சொல்லுவதில்லை. ஒரு 2 நாற்று நட்டு அதில் இருந்து ஒரு கைப்பிடி அரிசியை நான் சமையலுக்கு எடுத்துக்கொண்டேன் என்று யாரும் சொல்லுவதில்லை. ஆனால் வாழை அப்படி அல்ல. மிகச்சிறிய இடம், வீட்டு வாசல்ல கொஞ்சம் இடம் இருந்தா கூட போறோம், அங்க ஒரு வாழையை நட்டு நாம் வந்து அதை வளர்த்து விடலாம். அதனால வாழை வந்து ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி, அதாவது பெரியவருடைய பாஷையிலே, மகா பெரியவருடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது வந்து பீப்புள்ஸ் ஃப்ரூட். வாழை பழத்திற்கு அவர் என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பீப்புள்ஸ் ஃப்ரூட். அது வந்து மக்களுக்கு மிகவும் பயன்படுகின்ற ஒரு பழம் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு என்ன காரணம் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நிறைய பழங்கள் இருக்கிறது சாப்பிடுவதற்கு, உடம்புக்கு நல்ல பல பழங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கனிகளில் ஒன்றான வாழை மட்டும்தான் ஒரு மனிதன் முழுமையாக சாப்பிடுகிறாங்க. அதுக்குள்ள கொட்டைன்னு ஒண்ணு இருந்து நாம் அதை துப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த இடத்துல ஆப்பிள் பழம் கூட முழுசா அப்படியே சாப்பிடலாம், அதுலயும் கொட்டை கிடையாதுன்னு யாராவது சொல்லலாம். ஆனால் ஆப்பிள் பழம் ஏழைகளுக்கானது அல்ல, பணக்காரர்களுக்கானது. நான் இங்க சொல்றது வந்து எல்லாருக்கும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தினுடைய தன்மையை சொல்லுகிறார். அடுத்து இதனுடைய பெயர், பெயரே வாழை, அதாவது வாழ்வை தருவது, வாழ வைப்பது, வாழ்வு என்கின்ற ஒன்றை கொண்டது. இப்ப தாழ்வு, சாவு, இப்படி ஊ அப்படிங்கிறத சொல்ல முடிகின்ற சொற்கள் எவ்வளவோ உண்டு. ஆனால் இது எப்படின்னு சொன்னா, இது வாழ வைப்பது, அதனால தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது. இது ஒரு ஆச்சரியமான மரம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நாம் எல்லாம் வந்து அப்பா அம்மாவினுடைய கருவிலே தோன்றினோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு தாவரங்களும் விதை ஒன்றிலே இருந்து தோன்றியது. ஆனால் வாழை மரத்துக்கு விதை கிடையாது. ஒரு விதை இருக்கு, அந்த விதையை நட்டு நான் வாழை அப்படின்றது கிடையாது. விதை, விதையின் தொடர்ச்சி இன்னொரு விதை அப்படின்னு சொன்னாலே கர்ம தொடர்ச்சி, அதாவது ஒரு பிறப்பு, அதிலிருந்து அடுத்த பிறப்பு, அதற்கு அடுத்த பிறப்பு என்று பிறவியினுடைய தொடர்புகள் வந்து விடுகிறது. ஆனால் வாழையில அப்படி இல்லை. வாழை வந்து ஒரு முடிந்து ஒரு, அதாவது அதுக்கு ஒரு பிறப்பு தான். அது என்ன செய்கிறது, தன்னை சார்ந்த இடத்தில், தான் வளர்ந்த இடத்தில் கன்றுகளை தழைய செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இது பூர்ணமாக முடித்துக் கொண்டு சென்று விடுகிறது. அது வந்து ஒரு முக்தி நிலையை குறிப்பதாக இருக்கிறது. வாழை வந்து ஒரு பூரணம். அது இன்னொன்னு, வாழையில சர்வமும் பயன்படுகிறது. நமக்கு அது பயன்படாத ஒரு விஷயமுமே கிடையாது. அதுல இலை பெரிய அளவில், இதுல ஒரு ஆச்சரியமா சொல்றார், ஆலமரம் ரொம்ப பெருசு ஆனால் அதனுடைய இலை மிகச்சிறியது. வேப்ப மரம் ரொம்ப பெருசு ஆனால் அதனுடைய இலை மிகச்சிறியது. அரசபலம் ரொம்ப பெருசு ஆனால் அதனுடைய இலை மிகச்சிறியது. வாழை மரம் மிகச்சிறியது ஆனால் அதனுடைய இலை மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேற்றுமையை சொல்லுகிறார். அப்படி அது பெருசா இருந்தா தான் நாம அதை போட்டு பயன்படுத்தி அதுல சாப்பிட முடியும். வாழை இலை விருந்து என்று சொல்லுகிறோம் அல்லவா அது. அடுத்து வாழையும் மரம்னு தான் சொல்றோம். மற்ற மரங்கள் சுரசுரப்பாக இருக்கும், ஆனால் வாழை வழவழ என்று இருக்கும். பற்றுவதற்கு எளிது, வெட்டுவது, தூக்கி போடுவது என்று எல்லா விஷயத்திற்கும் அது ரொம்ப எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சொல்றார். அடுத்தது, விதை போட்டு வளருபவை கர்ம தொடர்ச்சி. இது விதை அல்ல, அதனால இது அப்படி கிடையாது. அப்புறம் இதனுடைய தண்டு,
இதனுடைய பூ. பூவை பற்றி சொல்லும் பொழுது சொல்றார், பூ துவர்க்கும், துவர்ப்பு ருசி இருக்கிறதே அது இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது, இந்த உடம்புக்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்று, மருந்து அது. ஆக வாழை வந்து ஒரு வகையிலே மருந்தாகவும் திகழ்கிறது. அது இது ரொம்ப அப்படி உடம்புக்கு மிக சிறப்பான நன்மைகளை தரக்கூடியது. அதாவது வாழைக்காய் பயன்படுகிறது, வாழைப்பழம் பயன்படுகிறது, வாழை பூ பயன்படுகிறது, வாழை தண்டு பயன்படுகிறது, வாழை இலை பயன்படுகிறது, வாழை நார் இருக்கிறதே அது பூ கட்டுவதற்கு பயன்படுகிறது, வாழை மரத்து சாறு அது கூட பல விஷயங்களுக்கு மருத்துவத்திற்கு அது மிக பயன்படுகிறது. அடுத்து ஒரு கன்றை நட்டுவிட்டால் நாம் அதுக்கப்புறம் அதனிடம் இருந்து பிரதியை பெறுவதற்கு தவிக்க தேவையில்லை. தன்னுடைய கடமை முடிந்த மாத்திரத்திலே இன்னொரு கன்றை தண்டு விட்டுத்தான் அது மறித்து போகிறது. அப்படியே சும்மா மறித்து போகல, அதை வெட்டி எடுத்துக்கொண்டு போய் ஒரு வாசலிலே நிறுத்தி தோரணமாக கட்டி அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகுதான் நாம் அதனுடைய சர்வத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். சொல்ல போனால் வாழை மரத்தை அக்குவேறு ஆடிவேராக பிரித்து பயன்படுத்தி கொண்டு அதை இல்லாமல் செய்கிறோம். ஒரு சன்னியாசி அப்படித்தான். ஒரு சன்னியாசி தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பிறப்பு முடிந்தவுடன் உண்மையில் அந்த சன்னியாசியை என்ன செய்யணும் தெரியுமா? கண்ட துண்டமாக வெட்டி காக்கை குருவிகளுக்கு போட்டு விட வேண்டும். அந்த காக்கை குருவிகள் உண்டு, அதாவது அவனுடைய உடம்புல அவன் உயிரோடு வாழ்ந்த பொழுதும் அந்த உடம்பை கொண்டு அவன் நல்ல சாதகனாக திகழ்ந்தான். இறப்புக்கு பிறகும் அவன் அந்த உடல் இருக்கிறதே அதை அவன் வந்து வீணாக போக விடவில்லை, அதை உணவாக்கி பல ஜீவராசிகள் வாழ்வதற்கு அளித்தான். ஆக மொத்தத்துல அவன் வந்து எப்படி தோன்றினானோ அப்படியே இல்லாமல் போனான் அப்படின்றது ஒரு சன்னியாசிக்கு, அந்த சன்னியாசிக்கு பொருந்துகிற தன்மை வாழைக்கும் பொருந்துகிறது. அது வந்து ஒரு மகத்தான ஒரு குருவை போல, ஒரு மகத்தான ஒரு சன்னியாசியை போல அப்படிங்கிறார். இது அவர் எங்க பேசுறாரு, எப்ப பேசுறாரு தெரியுமா? அவரை சந்திப்பதற்கு ஒருவர் வருகிறார். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து வாழத்தார் மண்டி வச்சிருக்கேன், நான் வாழை மரங்களை எல்லாம் வாங்கி வாழைத்தாரை எல்லாம் வாங்கி விற்பனை செய்து வருகிறேன். எனக்கு இந்த தொழில் பிடிக்கல, இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய நிறைவு இல்லை, நான் வந்து மிகப்பெரிய அடுத்த கட்டத்திற்கு சென்று நான் நிறைய லாபம் சம்பாதிக்கும் ஒரு தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இதுல வந்து பசங்க ரொம்ப விக்கலைன்னு சொன்னா பழங்கள் அழுகி போய் விடுகிறது, காய்கள் கனிந்து போய் விடுகிறது, இப்படி இதுல எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் சொல்றார், வாழையோடு நம் வாழ்க்கை தொடர்பு கொள்வதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும், வாழை மரம் நம் வீட்டுல வளர்வதற்கும் ஒரு கொடுப்பினை வேண்டும், அதனால உனக்கு வந்து இயல்பாகவே ஒரு மிகச்சிறந்த விஷயம் அமைந்திருக்கிறது, வாழையை பற்றி உனக்கு சரியாக தெரியவில்லை என்று சொல்லி வாழை மரத்திற்குள்ளே தன் நுண்மான் நுழைப்புலத்தை புகுத்தி இத்தனை தகவல்களை அவர் தருகிறார். நாமளும் வந்து வாழை மரத்தை வந்து வாழ்க்கையில பார்த்துருக்கோம், இவ்வளவு தூரம் அந்த மரத்தை பற்றி நாம் சிந்தித்திருப்போமா? அதுதான் இந்த வேளையிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால இது வந்து அதான் பெரியவருடைய பார்வை, பெரியவருடைய பார்வை வந்து அசாதாரணமான பார்வை. அவர் வந்து எவ்வளவு நுட்பங்கள் உடையவராக இருந்தால் அவருடைய அறிவு கூர்மை, அவருடைய ஞானம், அவருடைய தபஸ், இதெல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு இருந்தால் இப்படி ஒரு ஒரு விஞ்ஞானி கூட இந்த அளவிற்கு அந்த மரத்தை பார்த்திருப்பானா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்டு. அப்படியே பார்த்து தான் உணர்ந்திருந்தாலும் அதை இந்த சமூகத்திற்கு சொல்லி இருப்பானா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி உண்டு. ஆனால் பெரியவர் வந்து அதை சரியான நேரத்துல எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் அதை சொல்லி இருக்கிறார். அழகான ஆங்கிலத்திலே வாழைப்படுத்திருக்க அவர் என்ன பேர் வைத்திருக்கிறார் தெரியுமா? பீப்புள்ஸ் ஃப்ரூட், அது மக்களின் பழம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால ஒரு பெரிய கெடுதல் இல்லை. ஒரு சிலருக்கு வேண்டுமானால் சளி மாந்தம் என்று ஒவ்வாமை காரணமாக அந்த பழத்தினால வரலாம், அதுலயும் எல்லா பழத்தினாலையும் கிடையாது. அவர்களுக்கு கூட நல்ல மலைவாழை பழத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இதுல நிறைய இனம் வேறு, நம்ம வாழைப்பழத்துக்குள்ள நிறைய ருசி பிரிவுகள் வேறு நிறைய இருக்கின்றன. அவைகளையெல்லாம் சிந்தித்தால் நிறைய நாம் சிந்தித்துக் கொண்டே போகலாம். இன்னைக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் நம் பார்வை எப்படிப்பட்டது, பெரியவர் பார்வை அந்த விஷயத்துல எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை சொல்லுவதுதான். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.